ஹலோ யூஸ், பேங்க் நிஃப்டி ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு சிம்பிளான மெத்தடு சொல்லித்தரேன். இந்த வீடியோ கடைசி வரலையும் கண்டிப்பாக பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு ட்ரேட் பண்ணுறதுக்கு. முன்னே வந்துட்டு என்எஸ்சி வெப்சைட் ஓப்பன் பண்ணிவிட்டு என்எஸ்சி இந்தியான்ட்டு கூகுள் சர்ச் பண்ணிங்கன்னா வரும். இதில் போயிட்டு மார்க்கெட் டேட்டா கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் இருக்கு பாருங்கள், இதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த மாதிரி இருக்கும். இதில் இப்போ அட்வான்ஸ் 41 டிக்ளைன் 6, இது வந்து நீங்கள் 9:10க்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். 9:07 வரலாம், இது மூமெண்ட் இருக்கும். 9:10 9:07க்கு நின்றுடும். நீங்கள் 9 மணிக்கு இது 9:10க்கு ஓப்பன் பண்ணி பாருங்கள். இது வந்து நிஃப்டி 50 இருக்கு பாருங்கள். இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா நிஃப்டி பேங்க் இருக்கும். இப்போ இதில் எத்தனை ஸ்டாக் ப்ளஸில் ஓப்பன் ஆகுது, எத்தனை மைனஸ் ஓப்பன் ஆகுதுன்னு காட்டுவோம். இப்போ மொத்தமே 12 தான் பேங்க் நிஃப்டி இருக்கிறது. இப்போ அதில் வந்து அட்வான்ஸ் 11 டிக்ளைன் வரும், ஒன்று மட்டும் தான் மைனஸ் ஓப்பன் ஆகுது. மெயினாக இப்போ இதில் வந்துட்டு மூணு பேங்க் மட்டும் பார்க்கணும், ஹெச்டிஎஃப்சி, ஆக்சிஸ், ஐசிஐசிஐ பேங்க். இந்த மூணு பேங்க்கும் ப்ளஸில் இருந்துச்சுன்னா அன்றைக்கி பேங்க் நிஃப்டி வந்து மேலே போகிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்கும். இந்த மூணு பேங்க்குமே மைனஸில் போனச்சுன்னா கீழே தான் போகும் பேங்க். அன்றைக்கி பெரும்பாலும் பேங்க்கு ப்ளஸில் இருந்துச்சுன்னா நல்லா மேலே போகிறக்கு வாய்ப்பு உண்டு. பாருங்கள், அட்வான்ஸ் 11 இருக்குது, டிக்ளைன் 1 இருக்குது. அதனால் இன்றைக்கி வந்து பேங்க் நிஃப்டியில் ட்ரேட் பண்ணோம்னா எப்போ ட்ரேட் எடுக்கணுங்கிறது அப்புறம். இப்போ இது நேற்றுது, இப்போ இன்றைக்கி இந்த அளவு மூமெண்ட் ஆகிருக்குது. இப்போ நேற்று வந்து இந்த லெவல் இருக்கும்போது இதுக்கு வந்து ஃபிபனாச்சி வந்து போடலாம். ஹை டு லோ, நேற்றோட ஹை வச்சு நேற்றோட லோ. இன்றைக்கி இப்போ 13:15:30ங்கிறது டைம், 3:30 டைம் வரலையும் வர்றதுக்கு போட்டு வச்சுருவோம். இப்போ இதுதான் ஹை, நேற்று ஹை. இது பிரேக் பண்ணும்போது நீங்கள் ட்ரேட் எடுக்கணும். அதே நீங்கள் பேங்க் செக்டர்லாம் மைனஸ்லேருந்து ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசி பேங்க் அன்றைக்கி வந்து இதே மாதிரி என்ன பண்ணுறீங்க, மைனஸில் ஓப்பன் ஆகுதுன்னு தெரிஞ்சுன்னா கீழேருந்து மேலே ஃபிபனாச்சி டூல் வந்து கீழேருந்து மேலே தள்ளி போகணும். போட்டிங்கன்னா இங்கே கீழே தான் லோ ட்ரேட் பண்ணும்போது ட்ரேட் எடுக்கலாம். டார்கெட் வந்து இது வரல வைக்கணும். இதுக்கு மேலே பிரேக் பண்ணிச்சுன்னா பிரேக் பண்ணி கொஞ்சம் நேரம் அந்த இடத்துல சஸ்டெயின் ஆகணும். ஆச்சுன்னா அந்த லெவல் நல்லா மூமெண்ட் இருக்கும். இப்போ இதில் பாருங்கள், இன்றைக்கி வந்து ஃபஸ்ட் லெவல் டார்கெட் வந்து செகண்ட் லெவல் டார்கெட்டுக்கும் போயிடுச்சு. ரெண்டில் இந்த லெவல் வரலையும் நீங்கள் டார்கெட் வச்சிங்கனாவே 44 14 45 150, கிட்டத்தட்ட 200 பாயிண்ட். 200 பாயிண்ட் போது ஒரு லாட்டுக்கு நீங்கள் எடுத்திங்கனாலும் 5000 ரூபா ப்ராஃபிட் வந்துடும். ப்ராஃபிட்டுங்கிறது உங்கள் இஷ்டத்துக்கு தான். இதே நீங்கள் ட்ரைனிங் ஸ்டாப்பில் வச்சு போனீங்கன்னா மேலே வரணி பிடிக்கலாம். நல்ல மூமெண்ட் வந்துருக்கு இன்றைக்கி, அவ்வளோதான். திரும்ப என்னோட சொல்கிறேன், ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்டில் போயிட்டு நிஃப்டி பேங்க்கு செலக்ட் பண்ணுங்கள். இதில் வந்து மெயினாக ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு, ஆக்சிஸ் பேங்க்கு, ஐசிஐசி பேங்க், இது மூணு மட்டும் ப்ளஸில் இருக்கா மைனஸ் இருக்கான்னு பார்த்துங்க. பெரும்பாலும் பேங்க் வந்து ப்ளஸில் இருந்தால் இன்னும் நல்லது. அட்வான்ஸ் 11 டிக்ளைன் 1 இருக்குது. அதே மாதிரி அட்வான்ஸ் கம்மியாக இருந்தால் டிக்ளைன் அதிகமாக இருந்துச்சுன்னா அன்றைக்கி வந்து செல் சைடு போகணும். அதுக்கு வந்து ஹை பிரேக் பண்ணும்போது பை சைடு போகணும். செல் சைடு எடுக்கிறாருனா லோ பிரேக் பண்ணும்போது வெபினாக்கி டூல் போட்டு டார்கெட் வைக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது முதல்ல பேப்பர் ட்ரேட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அதுக்கப்புறமா லைவில் ட்ரேட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ நிறையா போடுறேன், சிம்பிளான ஸ்ட்ராட்டஜியாக போடுறேன். ஒரு நாள் ரெண்டு நாள் வெயிட் லேட் ஆனாலும் வெயிட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. இப்போ ட்ரேட் எடுக்கும்போது ப்ரீமியம் வந்து இந்த மணியில் சூஸ் பண்ணிக்கிங்க. இப்போ இங்கே பிரேக் ஆகுதுன்னா இந்த இடத்துல ட்ரேட் எடுங்க. ட்ரேட் எடுத்தீங்கன்னாக்கா இப்போ இந்த இடத்துல இது ஃபஸ்ட் பிரேக்கு தானே வருது, இங்கே ஹை பிரேக் ஆகுதுங்க. இப்போ 44900, 45000 இருக்குங்க. இது கீழே வந்து ஸ்டாப் லாஸ் வந்து இந்த லெவலில் இருக்குது, 820ங்கும் போது பெரிய ஸ்டாப் லாஸாக வருது. இதில் பாதிக்கு வைக்கலாம், 44800. இது வந்து 45200 பாயிண்ட்டுங்கும் போது அதில் பாதி மூமெண்ட் இருக்கும். இப்போ இந்த அளவு கீழே இறங்குச்சுன்னா 100 பாயிண்ட் இறங்குச்சுனாக்கா நிஃப்டியில் வந்து 50 ரூபா தான் மூமெண்ட் இருக்கும், 50 ரூபா ஸ்டாப் லாஸ் வைக்க வேண்டியிருக்கும். பெரும்பாலும் இந்த மாதிரி பேங்க் செக்டர் மூணுமே ப்ளஸில் இருந்து மேலே தான் போகும் ஸ்டாக்கு. பார்த்து ட்ரேட் பண்ணிக்கிங்க. இப்போ பெரிய கேண்டில், ரொம்ப பெரிய கேண்டிலாக பிரேக் ஆச்சுன்னா அதில் ட்ரேட் எடுக்காதுங்க. சின்ன கேண்டிலாக இருந்ததுன்னா நல்லது, உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் வைக்கிறதுக்கு கம்மியாக இருக்கும். இல்லைன்னா உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் எவ்வளோ இருக்குமோ அந்தளவு வைங்க. 20 பாயிண்ட், 25 பாயிண்ட், 30 பாயிண்ட் வைக்கலாம். டார்கெட் வந்து 50 பாயிண்ட் வச்சுக்கலாம். இது ட்ரேட் எடுத்து பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும்.
இது முதல்ல பேப்பர் ட்ரேட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அதுக்கப்புறமா லைவில் ட்ரேட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ நிறையா போடுது, சிம்பிளான ஸ்ட்ராட்டஜியாக போடுறேன். ஒரு நாள் ரெண்டு நாள் வெயிட் லேட் ஆனாலும் வெயிட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.